கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடுப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப நேரம் என்பது ஆண்டவரோடு பேசுகிற நேரம் மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவில் நாம் பேசுகிறத உணர்கிற நேரமும் கூட. அப்போ இது வந்து ஆண்டவருக்கு நமக்கு இடையில் நடக்கிற ஒரு பேச்சு பரிமாற்றம், ஒரு உறவு வளர்கிற நேரம், ஐக்கியம் வளர்கிற நேரம். அதில் தான் நம்முடைய இருதயம் உற்சாகம் அடைகிறது, உத்வேகம் அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது, நிறைவடைகிறது, தைரியம் அடைகிறது, நம்பிக்கை பெறுகிறது. இந்த அனுபவத்தை பெறணும்னு சொன்னால் நாம் மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசணும். மனதில் எந்த விதமான கடுமையான சூழல் இருந்தாலும் எல்லாம் தேவ சமூகத்தில் கரையும்ங்கிற நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜெப நேரத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா ஜெப நேரத்தை நல்லது ஃபீல் பண்ணுறதுக்காக நிறைய யுக்திகளை பின்பற்றுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ண பொருளை கையோட ஒரு பாட்டு புக்கையும் கொண்டு போயிடுவாங்க. எதுக்குன்னு சொன்னால், நிறைய பேருடைய ஜெப நேரங்கிறது ஏறக்குறைய ஒரு பாட்டு கச்சேரி நேரம் போல் இருக்கும். நான் வந்து என்னுடைய ஊழியர் மிக தூக்க காலங்களில் ஒரு சிலரோடு பேச பழக, பலரோடு தொடர்பு கொள்கிற காலத்தில் சிலருடைய ஜெப அனுபவங்களை பார்க்கவும் நேரிட்டது. நிறைய பேர் வந்து பாட்டு பாடி பாடியே ஜெப நேரத்தில் முடிச்சிருவாங்க. அதற்காக பாட வேண்டாம் என்று சொல்வதாக அர்த்தமல்ல, நானும் ஜெப நேரத்தில் பாடுவது உண்டு. நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு புது பாடலையே கொடுப்பார். நம்முடைய மனமே பாடும். அது ரொம்ப பாரிய ராகம் இருக்குதோ தாளம் இருக்கோ அது வேறு விஷயம், ஆனால் ரொம்ப ஆவியில் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நம்ம ஆவிக்குரிய ஒரு உணர்வுக்குள்ளே வந்து உற்சாகத்துக்குள்ளே வந்து நாம் மனசில் வந்து உற்சாகம் பண்ணி பாடுகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் சில நேரத்தில் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாடல்களையே பாடி 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 ஒரு விதமான மனதை அவர்களே வந்து சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி பெட்டராக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஜெப நேரத்தில் வந்து கச்சிதமாக கடந்து போகணும். நிறைய பேருக்கு ஜெப நேரங்கிறது ஒரு யோர்தானை கிடக்கிறது மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கும். சிலருக்கு ஜெபம் இருக்கிறது ஒரு பெரிய இருள் பகுதியை கடக்கிறது மாதிரி. இருள் பகுதியை கடக்கிற வெளில பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப இருட்டான சூழல பாடிக்கிட்டே போவாங்களாம், எதையாவது சத்தம் போட்டே போனால் வந்து பயத்தினுடைய விளைவு. அதுபோல் நிறைய பேர் ஜெப நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடி 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 என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜெப நேரத்தை முடிச்சுவாங்க. பாட வேண்டாமன்று நான் சொல்லலை, உற்சாகத்தோடு பாடலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாடல்களை கொண்டே ஜெபத்தை நிரப்பிவிடக்கூடாது. ஆண்டவரோடு பேசி 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 நமக்குள்ளேயே பாடல் வருங்க. அந்த பாடலை மற்றவங்க ரசிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்முடைய ஆவி ரசிக்கும், தேவ சமூகத்தில் ஆண்டவர் ரசிப்பார். அப்போ ஆண்டவர்கிட்ட நிறைய மன விட்டு பேசணும். நமக்கு பேச வரலன்னு சொல்லிட்டு உடனே பாட்டுக்குள்ளே புகுத்துட்டோம்னா கடைசியில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜெப நேரங்களும் பாட்டு நேரமாக மாறிடும். அதனால் நிறைய பேசுவோம், மன விட்டு பேசுவோம். தொடக்கத்தில் கடினமாக தான் இருக்கும், அந்நீர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், முன்பின் தெரியாத ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம விட்டு விட்டோம்னு சொன்னால் உறவு வளராது. அதனால் முதலாவது அது மாதிரி இருந்தாலும் ஆண்டவரோடு உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் பேசுங்க. என்னத்தை பேசுகிறதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், உங்களுடைய நண்பர்களிடத்துலலாம் நீங்கள் பேசும் பொழுது என்னத்தை பேசுகிறீங்க அதை யோசிங்க. என்னத்தை பேசுகிறதுக்கு இருக்குது, ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் பேச முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, ஒரு உறவு இருக்கிற இடத்துல பேசுகிறதுக்கு எதாவது இருக்கும். அதுபோல் ஆண்டவரோடு உங்களுக்கு நல்ல உறவு ஐக்கியம் இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல எல்லாம் பேசுங்க. நீங்கள் போன, வந்த, இருந்த, எழுந்த, பேசின, பழகின, சிந்தித்த, யோசித்த, திட்டமிட்ட, எதிர்நோக்குகிற, உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்ந்த சுபாவம், எண்ணம், எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட பேச உங்களுக்கு ஜெப நேரம் கச்சிதமாக போகும். இது வந்து பேசி பழகிறோம். அப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜெப நேரம் வந்து மகிழ்ச்சிக்குரிய நேரமாக மாறிடும். எந்த சோர்வின் நேரத்திலும், எந்த பலவின் நேரத்திலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம பேசினா நமக்கு சரியாயிடும் அப்படி நம்பிக்கை வந்துடும். எனவே பாடல்களை கொண்டே ஜெப நேரத்தை நீங்கள் நிறைவு செய்து விடாதீர்கள். பாடல் அவசியம், ஆனாலும் ஜெப நேரம் என்பது ஆண்டவருக்கு பாட்டு கச்சேரி நாம் நடத்துகிற நேரம் அல்ல, ஆண்டவருடைய ஐக்கியத்தை உணர்கிற நேரம், ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்பை உணர்கிற நேரம். அந்த நேரத்தில் ஆவிக்குரிய மகிழ்ச்சி இருக்கிற பொழுது நாம் பாடல்கள் பாடத்தவரில் நமக்கு ஞாபகத்தில் வருகிற பாடலை பாடலாம், நம்முடைய உள்ளத்திலிருந்து புதிய பாடல் வரும். எனவே அந்த விதமான அனுபவங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்.